சிறுவர் உரிமை தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வீடியோ மூலமாகவும் அதாவது சிறுவர்களுக்கு எதிராக புரியப்படக்கூடிய குற்றங்கள் சம்பந்தமாக பார்க்கின்றோம். அதை குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தண்டனை சட்டக்கோவை 1995 22 விளக்க சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டிருக்கின்றோம். திருத்தப்பட்ட வாராக இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற விடத்து 365 ஏ என்கின்ற பிரிவு அங்கே உட்புகுத்தப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஆட்களிடையிலான மிக்க ஒழுக்கவீனமான செயல் ஒரு குற்றமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதை குறிப்பாக இரண்டு பேருமே 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பாராக இருப்பின் அங்கு 2 வருடங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றமாகவும் அதேவேளை குற்றப்பணம் ஃபைன் அதுவும் விதிக்கப்படக்கூடிய குற்றமாக அல்ல இரண்டும் சிறை தண்டனையும் குற்றப்பணம் விதிக்கக்கூடிய குற்றமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இந்த ஆட்களிடையிலான மிக்க இழிவான செயல் அல்லது ஒழுக்கவீனமான செயல் என்று சொல்கிற போது ஒருவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராகவும் மற்றவர் 16 வயதுக்கு உட்பட்டவராக இருப்பாராயிருந்தால் அங்கே ஆக குறைந்து 2 வருடங்களும் ஆகக்கூடியது 10 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் என்பதுடன் அங்கே குற்றப்பணமும் அதற்கு மேலதிகமாக நட்டஈடும் அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு நட்டஈடு செலுத்துகின்ற ஏற்பாடும் அங்கே காணப்படுகின்றது. இவை ஆட்களிடையிலான மிக்க ஒழுக்கவீனமான செயலாக கொள்ளப்படுகின்றன. அந்த ஆட்களிடையிலான மிக்க இழிவான செயல் என்கின்ற போது அதற்கான வரைவிலக்கணம் பீனல் கோட்டில் கொடுக்கப்படவில்லை அதாவது தண்டனை சட்டக்கோவையில் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் பொதுவாக இங்கு இந்த உரிமை சேர்க்கை போன்ற விடயங்களை பார்க்கிற போது இந்த பிரிவின் கீழ் தான் கொண்டு வரப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பிரிவு தான் இந்த இதுவும் அதே போல தான் தண்டனை சட்டக்கோவை 1995 22 விளக்க சட்டத்தின் மூலமாக திருத்தப்பட்டிருக்கின்றது. அது மேலும் 2006 16 விளக்க சட்டத்தினாலும் திருத்தப்பட்டிருக்கின்றது. இதில் 365B என்கின்ற பிரிவு மிக முக்கியமானது. இது சாதாரணமாக பார்க்குற போது இந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த பாலியல் வல்லுறவு அல்லது கற்பழிப்பு வழக்குகளுக்கு சம்பந்தம் அல்ல சில வேளைகளில் அந்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அந்த குற்றத்தை எண்பிப்பதில் ஏற்படுகின்ற சில விழுங்கு தவறுகள் காரணமாக அல்லது எண்பிக்க முடியாமல் போன்ற காரணத்தினால் குற்றவாளிகள் தப்பிச் செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதன் விளைவாகத்தான் இந்த 365B என்கின்ற பிரிவு சேர்க்கப்பட்டது. இதையினை சாதாரணமாக இந்த குற்றத்தை பாரிய பாலியல் துஷ்பிரயோகம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இதனுடைய வரவிலக்கணம் கொடுக்கப்பட்டவாறாக பார்ப்போமாக இருந்தால் பாலியல் அவா நிறைவுக்காக ஒருவர் தனது பிறப்புறுப்பை பயன்படுத்தி அல்லது வேறு ஏதேனும் உறுப்பை பயன்படுத்தி ஏதேனும் ஒருவருடைய இன்னொருவருடைய ஏதேனும் உறுப்பை அல்லது வேறு ஏதேனும் விதமாக பயன்படுத்தி கற்பழிப்பு அல்லாத செயலை புரிகின்ற போது அது குற்றமாக காட்டப்படும். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொல்கிற போது அங்கே சம்மதமின்றி அவ்வாறான செயற்பாடுகள் செய்யப்படுகின்ற போது அது பாரிய பாலியல் துஷ்பிரயோகம் என்ற பிரிவுகள் கொண்டு வரப்படுகின்றது. இவ்வாறு சம்மதமில்லாமல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே செய்யப்படுகின்ற போது அல்ல பாலியல் துஷ்பிரயோகம் நிகழ்த்தப்படுகிற போது அங்கு 5 ஆண்டுகளுக்கு குறையாததும் 20 ஆண்டுகளுக்கு மேற்படாதமான சிறைத்தன்மை விதிக்கப்படக்கூடிய குற்றமாகும். அத்துடன் குற்றப்பணமும் பாதிக்கப்பட்டவருக்கு நட்டஈடும் வழங்குவதற்கான ஏற்பாடு காணப்படுகின்றது. இதே விடயத்தை நாங்கள் பாரிய பாலியல் துஷ்பிரயோகம் என்ற விடயத்தை இந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு புரியப்படுமாக இருந்தால் அங்கு சம்மதம் பெறப்பட்டாலும் சரிதான் சம்மதம் பெறாவிட்டாலும் சரிதான் சம்மதம் பெறாத போலதான் கணிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்தில் ஆக குறைந்தது 7 ஆண்டுகளும் ஆகக்கூடியது 20 ஆண்டுகளும் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அது இங்கு சம்மதம் என்பது 18 வயதுக்கு உட்பட்டவரை பொறுத்தளவில் ஒரு விடயமாக காட்டப்படவில்லை. அதேவேளை இந்த இதே விடயம் தனதார பாரிய பாலியல் துஷ்பிரயோகம் என்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் வலுக்காரமாக அல்லது மிரட்டப்படுவதன் மூலமாக அல்லாவிட்டால் ஒருவரை பயமுறுத்துவதன் மூலமாக அங்கு சம்மதம் பெறப்பட்டிருக்க முடியும். இந்த சம்மதம் பெறப்பட்டிருந்தாலும் கூட அது சம்மதம் பெறப்பட்டதாக அல்லது சம்மதம் வழங்கப்பட்டதாக கருதப்பட மாட்டார். இதன் விளைவாக குறைந்தது 5 வருடங்களும்
ஆகக்கூடியது 20 வருடங்களும், அத்துடன் குற்றப்பணமும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போலதான் நட்டலிடம் செலுத்தப்பட வேண்டிய குற்றமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல பாரிய பாலியல் துஷ்பிரயோகமானது சில வழிகள் மத போதையில் உள்ளவர்களுடன் அல்லது சித்த சுவாதீனம் மற்றவருடன் புரியப்படுகிற போதும் அங்கு ஆக குறைந்தது 5 வருடங்களும் ஆகக்கூடியது 20 வருடங்களும் தன் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக குற்றப்பணம் இருக்கின்றோ அதற்கும் மேலதிகமாக பாதிக்கப்பட்டவருக்கு நட்டஈடு செலுத்துகின்ற ஏற்பாடும் அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஏற்பாடுகளுக்கு மேலதிகமாக தற்போது இன்னொரு பிரிவை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அதுவும் 1995 22 இலக்க திருத்த சட்டம் மூலமாக தண்டனை சட்ட கோவைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் தான் 365 இ என்கின்ற சி என்கின்ற பிரிவு. அதாவது இது மிக முக்கியமானதும் சிறுவர்களை பாதுகாப்பதற்குமான ஒரு ஏற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பாலியல் தவறு நிகழ்ந்து விட்டால் அந்த தவறு சம்பந்தமாக எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக ஆளை அடையாளம் காணக்கூடியதாக செய்திகளை விடுகின்ற ஒரு வளமை காணப்படும். சில வேளைகளில் சில குறித்த பாடசாலையில் கல்வி கேட்கின்ற அல்லது குறித்த சடை பாடசாலையில் இத்தனை வகுப்பில் கல்வி கேட்கின்ற அல்லது இந்த பிரதேசத்தை சார்ந்த இவ்வாறான விடயங்களை குறிப்பிடுவதன் மூலமாக அங்கு துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அந்த சிறுவனுடைய ஆளடையாளத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விதமாக செய்திகள் வெளியிடப்படுகின்ற வளமை ஒன்று காணப்படுகின்றது. இவற்றை தடை செய்வதாகத்தான் இந்த பாலியல் தவறு தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஆளின் அடையாளத்தை அறியக்கூடியதாக செய்தி வெளியிடுதல் ஒரு குற்றமாக காட்டப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமாக பத்திரிகை நிறுவனங்கள் இலத்திரனியல் ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களுக்கும் இது பொருந்துகின்றது. இவ்வாறு செயற்படுகின்ற போது அந்த செய்தியை வெளியிட்டவர் 2 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறைத்தன்மை விதிக்கக்கூடிய குற்றம் புரிந்தவராக காட்டப்படுகிறது. ஆகவே இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தற்போது பார்த்திருக்கின்ற இந்த முக்கியமான 3 குற்றங்கள் அதாவது சிறுவர்களுக்கு எதிராக புரியப்படுகின்ற குற்றங்களை பார்த்துருக்கோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் அதாவது 365 ஏ என்ற பிரிவின் கீழ் ஆட்களிடையிலான மிக்க இழிவான செயல் இதனைத்தான் தன்னினை சேர்க்கை ஓரினச் சேர்க்கை என்ற என்னென்ற கோட்பாட்டின்கள் கொண்டு வரப்பட்டு அவ்வாறு ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுகின்றவர்களும் இச்சட்டத்தின்கீழ் கொண்டு வரப்படுகிறார். அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது சொன்னால் 18 வயதுக்கு மேற்பட்டவராயிருந்தால் இருவரும் அங்கு சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம். ஏனென்று சொன்னால் அங்கு 2 வருடங்களுக்கு மேற்படாத அவை ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை அங்கு வழங்கப்பட முடியும். ஆனாலும் ஒருவர் 18 வயது மற்றவர் 16 வயதுக்கு உட்பட்டவராயிருந்தால் அங்கு கட்டாய சிறைத்தண்டனை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஆக குறைந்தது 2 வருடங்கள் சிறைத்தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக காட்டப்பட்டிருக்கும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் அதாவது இந்த கற்பழிப்பு வழக்குகளில் தப்பிப்பதை தடுப்பதற்காக பாரிய பாலியல் துஷ்பிரயோகம் என்கின்ற இன்னொரு புதிய குற்றம் கொண்டுவரப்பட்டிருந்தது. இது 365 பி என்கின்ற பிரிவில் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இது 1995 22 இலக்க சட்டத்தால் திருத்தப்பட்டது போக மேலும் 2006 16 இலக்க திருத்த சட்டத்தினாலும் திருத்தப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி பார்க்கிற போது ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட ஒருவருடன் சம்மதமுடனோ சம்மதமின்றியோ இவ்வாறான பாரிய பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஈடுபடுகிற போது ஆக குறைந்தது 7 வருடங்களும் ஆகக்கூடியது 20 வருடங்கள் அதாவது குறைந்தால் அங்கே மேண்டேட்டரி ஜெயில் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். அங்கே கட்டாய சிறைத்தனை காணப்படுகிறது. அதாவது நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை அவரைக்கு தண்டனை இல்லாமல் செய்வது. ஏனென்றால் குற்றம் ஒன்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் கட்டாயமாக கட்டாய சிறைத்தனை விதிக்கப்பட வேண்டும். ஆக குறைந்தது 7 வருடங்கள் விதிக்கப்பட வேண்டும். ஆகக்கூடியது 20 வருடங்கள் காணப்படும். அடுத்தது கடைசியாக நாங்கள் பார்த்தோம் இந்த 365 சி என்கின்ற பிரிவு. அதுவும் முக்கியமானது என்று சொன்னால் சிறுவர்களை பாதுகாக்கணும் முக்கியமானது. இவ்வாறான பாலியல் சூரியன பாலியல் ரீதியாக குற்றம் புரியப்பட்டு பாதிக்கப்படுகின்றவர்கள் இன்னொரு விதமாக பாதிக்கப்படுவதை இன்னும் வேறு விதமாக ஊடகங்கள் மூலமாக பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக பாதிக்க பாலியல் தொடர்பான சட்டங்கள்னா ஒரு பாலியல் தவறு தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு ஆளுடைய அடையாளத்தை காணக்கூடியதாக இவர்தான் என்று அடையாளம் காணக்கூடிய விதமாக செய்திகளை வெளியிடுகிற போது அதுவும் ஒரு குற்றமாக காட்டப்பட்டிருக்கிறது என்பதுடன் 2 வருடங்களுக்கு மேற்படாத சிறைத்தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றமாகும். நன்றி.